ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் அப்பர்ணா ஸ்கிராஃபிட்டி. இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே கிஃப்ட் ஐடியாஸ் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 4-5 ஐடியாஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 2 பார்ட் 3 நான் போடுறேன். இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஷிப் டேனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம யூடியூப் சேனல்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெருசாகிட்டே போகிறாங்க. ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். நம்ம கண்டிப்பாக 500 ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு கிவ்அவேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிவ்அவே அப்படின்னா என்னன்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோடனே ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதிலே உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஏஃபோர் ஷீட்டை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 4 சைட்லேயுமே பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். 4 சைடுமே நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைட் பண்ணோம் இல்லையா, அந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டும் அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்தும் ஒரு ஃபோல்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஐடியா தான். ஐ திங்க் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறமேட்டு அந்த ஹவுஸ் மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி அந்த கரெக்டாக மெஷர் பண்ணி இப்போ மடித்து விட்டுக்கோங்க. மெஷர் பண்ணி மடிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல உங்களுடைய விஷஸை நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து ரெண்டு பியூட்டிஃபுல்லான தாட்ஸ் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தாட்ஸ் வரும். அதுக்கப்புறமேட்டு இதை வந்து இந்த சைடு மடித்து விட்டுட்டு அப்புறம் பின்னாடி இருக்கிறதையும் முன்னாடி மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஐடியா, யார் வேணால் செய்யலாம். அந்த அளவுக்கு ஈஸி. நீங்கள் ஏஃபோர் ஷீட்டில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, கலர் பேப்பரில் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு சைட்லலாம் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து இந்த சைடில் வந்து பெஸ்ட் அப்படின்னு எழுதிட்டு ரைட் சைடில் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்லா தான் இருக்கும் பார்க்க. அப்படி உங்களுக்கு இன்னும் ரொம்ப க்ரியேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்கெட்ச் பென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ரொம்பவே ஈஸியான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்கேஸ் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சென்ட் பண்ணுங்கள். மேலும் என்ன வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பை பாய்.